பன்னீர் தம் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம ஃப்ரெஷா கரம் மசாலா ரெடி பண்ணிரலாம். இப்போ நம்ம ஒரு பேன்ல சும்மா காரம் இல்லாம கலர் கோசனா காஷ்மீரி chili எடுத்துக்கேன். அப்புறமா வந்துட்டு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துக்கேன். இது லைட்டா நம்ம வறுத்தறலாம். மல்லியும் மிளகாவும் லைட்டா வறுபட்டதும் இப்போ நம்ம மத்த பொருளெல்லாம் சேர்த்தறலாம். சும்மா ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் நான் வந்துட்டு சோம்பு எடுத்திருக்கேன். அப்புறம் சாகி சீரா, இது இல்லைன்னா நம்ம வந்துட்டு நார்மல் ஜீரா எடுத்துருக்கலாம். அப்புறம் கல்பாசி எடுத்திருக்கேன், இது வந்து பிரியாணிக்கு ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு மராட்டி முக்கு. அப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் பிரியாணியிலே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறமா சும்மா ஒரு 3 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, சின்ன துண்டு பட்டையை சின்ன சின்னதாக ஒடிச்சு வச்சுருக்கேன். 2 வந்துட்டு ஏலக்காய், ஒரே ஒரு லவங்கம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். லைட்டாக வாசம் வர அளவுக்கு மட்டும் வறுத்துக்கலாம். எல்லாம் வாசம் வர அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதை நல்லா ஆர்ட்டுன்னு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம வறுத்து வச்சுருக்க கரம் மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம வறுத்து வச்ச கரம் மசாலாலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. சும்மா கொஞ்சம் தர்த்தரியாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வச்சிடலாம். நான் சும்மா ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதோடு வந்துட்டு பூண்டு எடுத்திருக்கேன். நான் தோலோடு தான் எடுத்திருக்கேன். அப்புறமா ஃப்ளேவர் கோசரம் 4 பச்சை மிளகாய், இது காரம் கம்மியாக உள்ள பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். கரம் மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு, இஞ்சி பூண்டும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பன்னீரெல்லாம் மேரினேட் பண்ணி ஒரு 1.5 ஊற விட்டுறலாம். நான் வந்துட்டு மீடியம் சைஸ் ஒரு கொடை மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷன் தான், நான் பன்னீரோடு சேர்த்து பிரியாணி பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நான் வந்துட்டு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். அப்புறமா குடமிளகாய், கொஞ்சம் மல்லி புதினா, அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கரம் மசாலா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் போடுறேன். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன். 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் சும்மா ஃப்ளேவருக்கோசரம். இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்துடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். இது வந்துட்டு தனி மிளகாய்த்தூள், காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். அப்புறமா ஒரு டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். நம்ம அரிசிக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு, அதனால் ரொம்ப கொஞ்சமாக பன்னீருக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பன்னீர் தம் பிரியாணிக்கு வந்துட்டு ஆனியன் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துகிட்டு நீல வாக்கில் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை வந்துட்டு நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் லைட்டாக சூடானது, நம்ம இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்க வெங்காயமெல்லாம் நல்லா பொன்னிறமாக பொரிச்சாச்சு. இதை இப்போ நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக உருகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு ரைஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இதே பாத்திரத்தில் பாஸ்மதி அரிசியை வேக வச்சிடலாம். தண்ணி சேர்த்துக்கலாம்.
சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அரிசி சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா கொதிக்குது, இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். ரைஸ் எல்லாம் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் ஆகட்டும், நம்ம வடிகட்டிடலாம். பாருங்க அரிசி எல்லாம் நல்லா ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு. சும்மா அப்படி அழுத்தி பார்த்தோம்னா உடையணும். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிடலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்திருக்கேன், இதில் தான் வடிகட்ட போகிறேன். இப்போ நம்ம ரைஸ் எல்லாம் வடிச்சாச்சு, இப்போ நம்ம பிரியாணி பண்ணிடலாம். நான் வந்துட்டு நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனைக்காக. நெய்யும் எண்ணெயும் காஞ்சதும் ஒரு பிரியாணியில் 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இது கூடவே ஒரு 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம ஊற வச்சிருக்க பன்னீரை சேர்த்துடலாம். நம்ம பன்னீர் சேர்த்தாச்சு, நல்லா வதக்கி விட்டுறலாம். தண்ணி ஊற்றாம நம்ம ஊற்றிருக்க எண்ணெயிலும் நெய்யிலையுமே பன்னீர் வதங்கணும். பன்னீரும் கொதமிளகாவும் நல்லா எண்ணெயிலேயே வதங்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். ஓகே, பன்னீரெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்துலேயே தண்ணி ஊற்றி அந்த மசாலாவை கலக்கி ஊற்றுறேன். சும்மா கொஞ்சமாக ஊற்றினா போதும், ஒரு கிளாஸ் அளவுக்கு. நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு கிரேவி டெக்சருக்கு வரணும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க கரம் மசாலா சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிடலாம். பாருங்க நம்ம பன்னீரெல்லாம் நல்லா கிரேவி டெக்சருக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். ரெடி பண்ணியாச்சு, ரைஸும் வெந்தாச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். பாருங்க நான் கொஞ்சமாக செப்பரேட் பண்ணிட்டேன். மேலே ஒரு லேயர் சாப்பாடு போட்டுடலாம். இப்போ மல்லிப்பொதி நான் கொஞ்சம் சேர்த்துடலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண பிரியாணி மசாலா கொஞ்சம். இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை தூள் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்த்துடலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அடுத்த லேயர் சேர்த்துடலாம். கொஞ்சம் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் மசாலா. இப்போ நம்ம பன்னீர் மசாலா போட்டாச்சு, இப்போ அடுத்த லேயர் சாப்பாடு போட்டுடலாம். இப்போ நம்ம ரைஸ் எல்லாம் போட்டாச்சு, இப்போ நம்ம கொஞ்சம் மல்லிப்பொதினா, அதேமாதிரி கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறமா கொஞ்சம் பொரிச்சு வெங்காயம், அப்புறமா மேலே கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எல்லா லேயருமே அசமல் பண்ணியாச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1.5 மணி நேரம் நம்ம தம் போட்டுடலாம். பாருங்கள் 1.5 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ்!
லைட்டாக கலந்து விட்டுறலாம். நம்ம பிரியாணி கலக்கிறப்ப இந்த மாதிரி சின்ன கரண்டியாக எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியாக ரெடி ஆகியிருக்கு. பன்னீர் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காம உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம